மணிப்பூரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 ராணுவத்தினர் உயிரிழந்தனர். இதையடுத்து மியான்மரில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் மீது இந்திய ராணுவம் 4 நாட்கள் திட்டமிட்டு அவர்களை மாத்தியாமல் 10 பேரை கொன்னுட்டாருங்க. இங்க எதை பத்தியே யாரும் கவலைப்பட மாட்டாருங்க. நேத்து ஒருத்த மிலிட்டரிக்காரன்னு எனக்கு கிண்டல் பண்றான். இதோ இந்த கையை பாரு, இந்த நாட்டுக்காக நானே குத்திக்கிட்ட மெடல்மா. உன்னை நினைச்சா மனசு வலிக்குதுமா. நான் அங்க இருக்கும்போது நீ இங்க இருந்த, நான் இங்க வந்தது நீ அங்க போயிட்ட. பிள்ளைக்கு கல்யாணம் முடியட்டும், நானும் அங்கேயே வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாதுல்ல சார். ஒரு நிமிஷம் வெளிவாங்க. என்ன சார், உங்க பொண்ணு இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏரியாவில் வயசு பசங்களா இருக்காங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா நாங்க ஜவாபதாரி. முதல்ல நீ சட்டைய போடியா. என்னப்பா? ஒண்ணுமில்லம்மா, வெட்டி பசங்க. அவன் அவன் வீட்டை காப்பாத்த முடியாதவங்களாம் நாட்டை காப்பாத்துற எனக்கு அட்வைஸ் பண்றானுங்க. நீ உள்ள வா. ஆமா, என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் இல்லப்பா. எதுனா பிரச்சனையாம்மா? ஒண்ணும் இல்ல, டீ போடுவா. நான் கேக்குறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிய. என்ன பண்றது, வேற என்ன பண்றது? ஒண்ணு நீ மாட்டேவன இல்ல நான் மாட்டேவனும். அதுக்கு நம்ம என்ன வாங்கி குடிக்கணும் மச்சான்? வந்து அரை மணி நேரம் ஆகுது. ஆகுதுடா. ஐயோ, எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இதே. என்னைய கிட்ட காப்பாத்துங்க தம்பி. இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ரெண்டு கிளாஸ் ரெண்டு வாட்டர் பாயிண்ட் ஒரு ஆப்பை மிச்சம் அப்புறம் சொல்றேன். நல்லா பேருக்கு மட்டும் மோட்டம் போல என்ன பண்ற பாரு. உன்னை மாதிரி நானும் ஒரு கஸ்டமர் தான் மச்சி. அவ என்ன என்ன சொன்னா தெரியுமா மச்சி? யாரே லாவண்யாவா? அந்த ஜெனி. ஜெனியா? எஸ்கியூஸ் மீ, தண்ணி வச்சுக்கோ சார். உங்க கூட யாரா வந்துறாங்க சார்? புல்ஷிட். அவர் வந்துறாரா? குடிக்க போறானே. நீ என்ன பண்ணுவே? நீ என்ன பண்ணுவே? உன் பண்ணடிக்கிட்ட சொல்றேன். என் லவர் வீட்ல போய் குடிப்பேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ மச்சி? அவ என்ன பார்த்து பீ மிர்ச்ச முஞ்சி மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டா மச்சி. தம்பி ஃப்ரெஷா இல்ல பல்சா? இதான் நான் நக்கி தோல ஊருக்கு சொன்னேன். அவ என்ன பார்த்து பீ மெரிச்ச முஞ்சி மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டாடா மச்சான். ஏ, அவ கரெக்டாதான் சொல்லிடுற. அதுக்்கு என்ன புச்சி சார்ஜஸ் பண்ணுங்க மச்சி. அவ என்ன பார்த்து பீ மெரிச்ச முஞ்சிட்டு சொல்லிட்டாடா. ஐயோ, டேய் என்னடா பண்ணுடா. டேய் மச்சான் பாடுறா. டேய் ஏய், என் சரக்கு எடுத்து குஷ்டிங்க இல்லடா. உங்களை சும்மா விட மாட்டேடா. அது கட்டுடா. நீ ஜட்டியா போறா? போட முடியாதுடா. நீ குடிச்ச சரக்கு சொன்னாலும் போட முடியாதுடா. போடுறா. யார் சொன்னாலும் போட முடியாது. வரங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பட்ட, போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வந்த கேள்விப்பட்டோம். என்னெல்லாம் அடிக்கல, ஒரு அக்யூஸ் தான் அடிச்சாங்க. ஏய், யாரோட அக்யூஸ்? ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பெரும்பான்மையானவங்க, நான் சிறுபான்மையானவன். அதாவது என் வயச சொன்னேன். ஏதோ பவுடர் விற்கிறியாமே கூட. ஐயா, நான் பவுடர்லாம் விற்கிறது இல்லையா. என்னை பற்றி யாரோ உங்கள்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. குடுறா. ஏய் குடு ஐயா. இதை இப்படி சாப்பிட்றதில்ல. ஏய், பேசி தற்கல மேட்ச் பண்ணி போயிடா. ஐயா, சாப்பிட்றது இல்லைங்க. இதுலயும் கலப்படமா? இனிமே பவுடர் வித்த உன்னை பவுடரா கரைச்சிருவேன். சொல்லு ஸ்பீடு. எஸ்ஏ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவனை போட்டுற வேண்டியதுதான். அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டு
ஏன் வீட்டு சோறு பிடிக்கலையா? மரியாதை இருக்கு, ஆனா அவனை தட்டி வைக்கிறதா நல்லது. பார்க்கலாம். இனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போக கூடாது. எதா இருந்தாலும் புள்ளி தான். புள்ளி ஐயா, தண்ணி எடுத்து வைடா. சரிங்க ஐயா. அந்த எலெக்ஷன் மேட்ரு ரொம்ப அவசரம். பாத்ரூம் போகணும். ஒருத்தர் தான் போக முடியும், ஒன்னையும் கூட்டு போக முடியாது. போயா. இறங்குங்கள் பெண் மனசுக்குள்ளே, அன்பாய் பேசுங்கள் மடியும் என்றார், அன்பாய் பேசுங்கள் மடியும் என்றார். இப்ப உன் எப்படி கலாயிரம் பேர் மேல பார்த்தா சமுதாயத்துல பாதுகாப்பே இல்லாம போயிடுச்சு. அதுக்காக எடுக்கல வீட்டுக்கும். ஒருவேளை உனக்கு பயந்து எங்கேயாவது போயிருப்பானோ? பயப்படாத, வந்தா சொல்லு, அவனை நான் பார்க்கணும். சரிங்க. நெஞ்ச கிழிச்சி ரத்தம் பார்க்க போறவன் காக்க போறந்தவன். ஏய் கத்தாதர, வயசாயிடுச்சுல, சத்தம் பிடிக்கல. நோ ஸ்மோக்கிங் இல்லை. மூணு வயசு குழந்தடா. பொண்ணுங்களை தொட்டா கொளுத்துவேன். சத்தம் நல்லா தான் இருக்கு. ரவி, புள்ளி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. பயமா? யாருக்கு? ரவி, உனக்கு எப்படி யாரு சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா உன் மச்சான் சாவுக்கு காரணமானவன எங்கேயால தான் கொள்ளுவேன். ரெண்டு நாள் பொறுத்துக்க, அதுக்குள்ள எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. நிச்சயமா பட்டை தான் நிற்பான், ஆனா பட்டை ஜெயிக்க மாட்டான். நான் இல்லை, நாம தான் ஜெயிக்கிறோம். நம்ம வார்டில் ஒரு ஜாதி கொலை விழுகணும், ஜாதி சண்டை தலைவிரிச்சு ஆடணும். அதுக்கு ஒரு ஆளை பாரு. பாண்டி. பாண்டியோட சாவுல நம்ம வெற்றி கொடி பறக்கணும்.